வணக்கம். இந்த வீடியோவில் சுண்டைக்காயின் நன்மைகள் பற்றி தான் பார்க்கப் போகிறோம். சுண்டைக்காய் என்றதுமே சுண்டைக்காயா, அதில் என்ன பெரிதாக இருக்கப் போகிறது, அதன் சுவை கூட எனக்கு பிடிக்காது என்பவர்கள் தான் நிறைய பேர். உண்மையில் சுண்டைக்காய் கொண்டு சாம்பார், வத்தல் குழம்பு, கூட்டு என்று செய்தால் அதன் சுவையே தனிதான். மிக முக்கியமாக சித்த மருத்துவத்தில் சுண்டைக்காயின் பயன்பாடு மிக மிக அதிகம். பல மருந்துகள் தயாரிக்க இந்த சுண்டைக்காயைத்தான் பயன்படுத்துகிறார்கள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும். அந்த வகையில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போவது சுண்டைக்காயை நம் உணவில் ஏன் கட்டாயம் அடிக்கடி சேர்த்துக் கொள்ள வேண்டும், இதனால் நமக்கு எந்தெந்த நோய்கள் நீங்குகிறது என்பதை பற்றி மிக தெளிவாக பார்ப்போம். மிக மிக பயனுள்ள பதிவு இது, கட்டாயம் இறுதி வரை தவிர்க்காமல் பாருங்கள். தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறக்காதீங்க. முதலில் குடல் புழுக்கள். குழந்தைகளுக்கு ஏற்படுகிற மோசமான பாதிப்புகளில் குடல் புழு தொல்லை முக்கியமானது. சுய சுத்தமும் சுற்றுப்புற சுகாதாரமும் குறைவதால் இந்த பிரச்சனை உண்டாகிறது. இந்த புழுத்தொல்லை குழந்தைகளுக்கு மட்டுமல்ல பெரியவர்களுக்கும் கூட ஏற்படுகிறது. இந்த புழுக்கள் நாம் சாப்பிடும் உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்களை சாப்பிட்டுவிட்டு அவைகள் போஷாக்காகி நம்மை நோயாளியாக்கி விடுகிறது. இந்த நிலை தொடர்ந்தால் உடல் பலகீனமாகி பல நோய்களுக்கு காரணமாகிவிடும். இதற்கு கை கண்ட மருந்து இந்த சுண்டைக்காய். சிறிது சுண்டல் வத்தலை மிக்சியில் போட்டு அரைத்து அதனுடன் சிறிதளவு தேன் கலந்து கொடுத்தால் வயிற்றுப்பூச்சிகள் அழிந்து குடல் மற்றும் வயிறு சுத்தமாகும். அதே போன்று வாரம் ஒரு முறை இந்த சுண்டைக்காய் சேர்த்த உணவுகளை சேர்த்து வந்தாலே வயிற்றில் புழுப்பூச்சிகள் இருக்காது. முக்கியமாக இந்த சுண்டைக்காய் குழந்தைகளுக்கு ஏற்படும் ஊட்டச்சத்து பற்றாக்குறையை போக்கக்கூடியது. சில குழந்தைகள் ஊட்டச்சத்துள்ள உணவுகளை சரியாக எடுத்துக்கொள்ளாததால் இரத்த சோகைக்கு உள்ளாகிறார்கள். இதனால் மந்தமாக எதிலும் ஆர்வம் இல்லாமல் பார்க்க டல்லாக இருப்பார்கள். உண்மையில் இரும்பு சத்து அதிகம் உள்ள இந்த சுண்டைக்காயை சேர்த்து கொடுத்து வந்தால் இரத்த சோகையும் நீங்கும், வயிற்றில் புழுக்கள் இருந்தாலும் அழிந்துவிடும். இதனால் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருப்பார்கள். எனவே குழந்தையாக இருக்கும் பொழுதே அவர்களுக்கு சுண்டைக்காயை உணவில் சேர்த்து சாப்பிட பழக்கப்படுத்த வேண்டும். அடுத்து கண்ட நேரங்களில் அதிகம் சாப்பிடுவது, எளிதில் செரிமானமாகாத உணவுகளை இரவில் அதிகம் சாப்பிடுவது போன்ற காரணங்களால் சிலருக்கு அஜீரண கோளாறு அடிக்கடி ஏற்பட்டு இயல்பு வாழ்க்கையை கெடுத்துவிடும். இவர்கள் சுண்டைக்காய் வற்றல் தூளை 2 சிட்டிகை அளவு எடுத்துக்கொண்டு 1 டம்ளர் மோரில் கலந்து பகலில் மட்டும் குடித்து வந்தால் அஜீரண பிரச்சனைகள் விரைவில் நீங்கும். அதே போன்று புளித்தேப்பம், உடல் சோர்வு, மூட்டுவலி இவைகளுக்கும் சுண்டைக்காய் சிறந்த மருந்து. அதே போன்று நமது வயிறு என்பது நாம் உண்ணும் உணவை செரிமானம் செய்து நமக்கு சத்துக்களை அளிக்க உதவும் ஒரு முக்கியமான உறுப்பாகும். இந்த வயிற்றை சுத்தமாக வைத்துக் கொள்வது மிக முக்கியம். அந்த வகையில் சுண்டைக்காய் அல்லது சுண்டை வத்தலை அடிக்கடி நம் உணவில் சேர்த்து வந்தால் வயிற்றில் இருக்கும் தேவையற்ற கசடுகள் நீங்கி வயிறு ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டுமல்ல வயிற்றுக்கிருமி, மூலக்கிருமி போன்றவை அகலும். மேலும் வயிற்றுப்புண் இருந்தாலும் ஆறிவிடும். முக்கியமாக வயிற்றின் உட்புற சுவர்கள் பலமடையும். சொல்லப்போனால் சுண்டல் வற்றல் பொடியை தினமும் 1 டீஸ்பூன் அளவு எடுத்து மோரில் கலந்து 1 மாதம் காலை மாலை என சாப்பிட்டு வந்தால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். அடுத்து மூல நோய் உள்ளவர்கள் 1 கைப்பிடி அளவு சுண்டைக்காயை நெய்யில் வதக்கி சாப்பிட்டு வந்தால் மூலக்கடுப்பு நீங்கும். மேலும் மூல நோயால் உண்டாகும் இரத்த கசிவும் நீங்கிவிடும். அதே போன்று இது இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியது. மேலும் இது இரத்தத்தில் கொழுப்பு சேர்ந்து இரத்த குழாய்களில் படிவதை தவிர்க்கும் சக்தியும் இதற்கு உண்டு. அதே போன்று இரத்தத்தில் உள்ள வெள்ளையணுக்களை அதிகரிக்க செய்வதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். எனவே வாரம் 1 முறையாவது சுண்டைக்காயை உங்கள் உணவில் இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். அதே போன்று நாம் சாப்பிடும் உணவு, அருந்தும் தண்ணீர் என்று அனைத்திலும் நம் கண்ணுக்கு தெரியாத மாசுகள் நிறைந்துள்ளன. இந்த நச்சுகள் அனைத்தும் நமது இரத்தத்தில் சேர்ந்து கொண்டு எதிர்காலங்களில் பல உடல்நல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். அந்த வகையில் சுண்டைக்காய் குழம்பு, சுண்டைக்காய் கூட்டு என்று அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் இருக்கும் நச்சுகள் நீங்கி இரத்தம் தூய்மை பெறும். அடுத்து இந்த சுண்டைக்காய் சிறுநீரை பெருக்கும் தன்மை கொண்டது. மேலும் கல்லீரல், மண்ணீரல் நோய்களையும் நீக்க உதவுகிறது. அதே போன்று மூலநோய். மூலநோய்க்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது கடுமையான மலச்சிக்கல், அதிக காரமான உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுவது மற்றும் உடல் உஷ்ணம் இவற்றாலும் ஏற்படுகிறது. இவர்கள் சுண்டைக்காயை உலர்த்தி பொடியாக்கி சூரணம் செய்து மோர் அல்லது தண்ணீரில் கரைத்து சாப்பிட்டு வந்தால் மூலநோய் மற்றும் ஆசனவாய் அரிப்பும் நீங்கும். அதே போன்று அடிக்கடி சளி பிடிக்கிறது என்பவர்கள்
பிஞ்சு சுண்டைக்காயை கொண்டு மிளகு சீரகம் சேர்த்து காரக்குழம்பு செய்து சாப்பிட்டு வந்தால் தொண்டை மற்றும் நெஞ்சில் உள்ள சளிக்கட்டு குறையும். முக்கியமாக சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது ஆஸ்துமா, வறட்டு இருமல், மார்பு சளி உள்ளவர்கள் தினமும் 20 சுண்டை வற்றலை சிறிது நல்லெண்ணெயில் வறுத்து சாப்பிட்டு வந்தால் நல்ல பலனை தரும். உண்மையில் கோழையை அகற்றுவதில் தூதுவளைக்கு சமமானது இந்த சுண்டைக்காய். இதே போன்று சுண்டைக்காயை ரெண்டாக நறுக்கி அதனுடன் பூண்டு, சின்ன வெங்காயம், மிளகு சீரகம், கறிவேப்பிலை, கொத்தமல்லியை சேர்த்து நன்கு கொதிக்க வைத்து சூப் செய்து அருந்தி வந்தால் கபக்கட்டு, ஈலை, இருமல் நீங்குவதோடு மூளச்சோடு, மூளக்கடுப்பு, மூலத்தில் இரத்தம் வெளியேறுதல் போன்றவையும் நீங்கும். அடுத்து சில உடல்நல பாதிப்பால் சிலருக்கு நாக்கில் சுவை அறியும் திறன் குறைந்து சாப்பிடுவதில் ஆர்வம் இல்லாமல் இருப்பார்கள். இவர்கள் தினமும் சிறிதளவு சுண்டைக்காயை பக்குவப்படுத்தி சாப்பிட்டு வந்தால் நாக்கில் சுவை அறியும் திறன் மீண்டும் அதிகரிக்கும். அதே போன்று காய்ச்சல் உள்ள பொழுது அதிக அளவு சுண்டைக்காய் சாப்பிட்டு வர காய்ச்சல் குறையும். அடுத்து நமது உடலில் எலும்புகள் பலமாக இருக்க வேண்டியது அவசியம். பொதுவாக அனைவருக்குமே வயதாகும் காலத்தில் எலும்புகளின் உறுதித்தன்மை குறைந்து கொண்டே வரும். சுண்டைக்காயில் கால்சியம் அதிகம் இருப்பதால் எலும்புகளுக்கு வலுவூட்டுகிறது. இதனால் மூட்டு வலி, இடுப்பு வலி போன்றவை வராமல் தடுக்கிறது. அது மட்டுமல்ல, சுண்டைக்காய் நரம்பு மண்டலத்திற்கு அபரிமிதமான சக்தியை கொடுக்கக்கூடியது. மேலும் பார்வை திறன் அதிகரிக்கவும் நினைவாற்றல் கூடவும் இது உதவுகிறது. முக்கியமாக குழந்தை பெற்ற பெண்களுக்கு முன்பெல்லாம் பத்திய சாப்பாட்டில் சுண்டைக்காயும் சேர்ந்திருக்கும். காரணம், சுண்டைக்காய் தாய்ப்பால் சுரக்க வைக்கும் திறன் மற்றும் செரிமான கோளாறுகளை நீக்கி உடலில் உள்ள நச்சுகளை வெளியேற்றும் தன்மையுடையது. அதே போன்று இவர்களுக்கு அங்காயப்பொடி என்று ஒன்று கொடுப்பார்கள். அதில் முக்கியமாக சேர்க்கப்படுவதே இந்த சுண்டைக்காய் தான். அடுத்து சிலர் அடிக்கடி வாயு தொல்லையால் சிரமப்படுவார்கள். இவர்களுக்கு சுண்டைக்காய் ஒரு அருமருந்து. இவர்கள் வாரம் 2 முறை சுண்டைக்காயை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் வாயு தொல்லையிலிருந்து முற்றிலும் விடுபட முடியும். அது மட்டுமல்ல, சுண்டைக்காயை சாப்பிட்டால் உடல் சோர்வு நீங்கும். அதிலும் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கை கால் நடுக்கம், உடல் சோர்வு, வயிற்றுவலி ஆகியவை ஏற்படும். இதனை தடுக்க சுண்டைக்காயை நெய்யில் வறுத்து சோற்றில் பிசைந்து சாப்பிட்டால் நல்ல பலன் கிடைக்கும். உண்மையில் வாரம் 1 முறை சுண்டைக்காய் சேர்த்த உணவுகளை நம் உணவில் சேர்த்து வந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சுண்டைக்காய் கிடைக்காத காலங்களில் சுண்டைக்காய் வற்றலை பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள பல தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.